శ్రీ శివ శంకర దేవనే மனஸ் இன் சான்ஸ்கிரிட். மனம் இஸ் ஈக்குவல் டு மனஸ். ஸோ மனசினால் செய்கிற பூஜை இருக்கு இல்லையா, அதுதான் மானசீக பூஜை. ஜென்ரலி யூ கோ தேர், தே டூ அபிஷேகம், தே டூ அலங்காரம், எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. அது வந்து ஃபிசிக்கல். இது எதுவுமே பண்ணாமல் ஒரு இடத்துல கண்ணை மூடி உட்காந்து உனக்கு பிடிச்ச ஒரு கடவுளை நினச்சிக்கிட்டு அந்த கடவுளுக்கு மனசுலேயே நீ வந்து தைலாபிஷேகம் பண்ணி சீக்கத்தூள் வாசனை திரவியத்தில் அபிஷேகம் பண்ணி பால் தயிர் தேன் பஞ்சாமிரதம் ஏழ்னி விபூதியிலெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி கிரீடம்லாம் வச்சு எல்லாம் பண்ணி அதுக்கு வேண்டிய நைவேத்தியெல்லாம் வைக்கிறது இல்லையா, இதெல்லாம் மனசுலேயே செய்ய முடியும். அதுதான் மானசீக பூஜை. இந்த ஃபிசிக்கலாக செய்கிற பூஜைக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதே அளவில் அதோட கொஞ்சம் ஜாஸ்தி மானசீக பூஜை இருக்குது. நான் ஃபிசிக்கல் பூஜையில் மனசு கொஞ்சம் அலையும், மானசீக பூஜைன்னா நீ உள்ளுக்குள்ளேயே பண்ணிகிட்டு இருக்கலையா, அதனால் கடவுள் யார் உனக்குள்ளே இருக்கிறாள், கடை உள் எல்லாம் கடந்து உள்ளே இருக்கிறவன் தான் கடவுள், அதனால் உள்ளே இருக்க மனத்தகத்தான். ஸோ இப்படி கண்ணை முழிக்கிட்டு இதெல்லாம் நீ உள்ளுக்குள்ளே வச்சு இஷ்ட தெய்வத்துக்கு செய்கிற போது அதுக்கு உனக்கு கிடைக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன், அதனால் வரக்கூடிய எனர்ஜி ஃப்ளோ இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். காஞ்சிவரத்துக்கு பக்கத்தில் ஒரு ராஜா இருந்தான். அவன் தான் கைலாசநாதர் கோயிலில் கட்டினான், ரொம்ப அற்புதமான கோயில் கைலாசநாதர் கோயில். அவன் கும்பாபிஷேகத்துக்கு நாளெல்லாம் குறித்த போது கடவுள் அவன் கனவில் வந்து சொன்னாராம், உன் கோயிலுக்கு நான் நீ சொல்கிற அன்றைக்கி வர முடியாது, அன்றைக்கி வேறு ஒரு ஆள் கோயில் கட்டி என்னை கூப்பிட்டுருக்கான், அங்கே தான் போவேன்னு. நான் ராஜா, எனக்கு தெரியாமல் என் நாட்டில் கடவுளே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஒரு கும்பாபிஷேகம் இருக்கா அப்படின்னு அவனுடைய ஸ்பாயிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஒற்றர்கள், அவங்களெல்லாம் அனுப்புகிறான். எங்கேயும் கட்டின மாதிரி தெரியவே இல்லை. ஸோ ஒரு மரத்தடியில் ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்கார். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, சாமி இந்த ஏரியாவில் எதனா நல்ல கோயில் கட்டியிருக்காங்களா, இன்றைக்கி கும்பாபிஷேகமா, சாமி வரான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அந்த பைத்துக்காரன் அப்படியா சொன்னான் அப்படின்னாரன். ஷாக் ஆகிடுச்சு, என்ன சாமி நாங்களாம், நான் ஒரு பொழுது போகாத பரதேசி மரத்தடியில் உட்காந்துன்னுட்டு மனசுக்குள்ளேயே ஒரு நாள் கடற்கால் தோணேன், ஒரு நாள் இது பண்ணேன் அது பண்ணேன் எல்லாம் பண்ணி எல்லாம் கோயிலெலாம் மனசுலேயே கட்டி முடிச்சிட்டேன், நாளைக்கு கும்பாபிஷேகம் வந்துடு சிவனேன்னு சொல்லிட்டேன், அதை சீரியஸாக எடுத்துகிட்டு சிவன் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கானா அப்படின்னாரான். ஆ, அவருடைய பேர் வாயலார் நாயினார்னு சொல்லி காஞ்சிவரத்துக்கு பக்கத்தில் நிஜமாகவே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போது வாட் எவர் யூ திங்க், வாட் இஸ் மனிதன், மனிதன்னா திங்கிங் மிஷின் அர்த்தம், வாட் எவர் யூ திங்க் இஸ் லைஃப். ஆட்டோபயோகிராஃபி யோகின்னு ஒரு புக்கு,
அதில் ஒரு குரு அவருடைய சிஷ்யர் ரெண்டு பேரும் உட்காந்து பேசின்னு இருக்காங்க. அப்போது ஒரு ஏதோ ஒரு வண்டு இல்லை ஒரு ஈ வருது. இந்த சிஷ்யன் என்ன பண்ணுறான், அதை அடிக்கணும்னு நினைக்கிறான். அப்போ குரு, எப்போ நீ அடிக்கணும்னு நினச்சியோ அப்பயோ அதை அடிச்சிட்ட, அடிக்கணும்னு நினச்ச போது நீ அடிச்சிட, அதனால் இப்போ நீ அடித்தாலையும் அதே தான், அடிக்கலைனாலையும் அதே தான் சொன்னாரான். அந்த மாதிரி வாட் எவர் யூ திங்க் இஸ் யுவர் லைஃப் அண்ட் எனி திங் குட் ஆல்சோ யூ கேன் திங்க். எண்ணியே எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியே திண்ணியராக பெரிய. இஃப் யூ ஹேவ் அ ஃபோக்கஸ்ட் மைண்ட், வாட் எவர் யூ திங்க் தட் தாட் வில் மெட்டீரியலைஸ். அந்த தாட் கூட மெட்டீரியலைஸ் ஆகும். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் தண்ணி எவ்வளோ ஆழம் இருக்கோ அவ்வளோ தாமரை பூக்கில் போகும். மாந்தர் தான் உள்ளத்தனையது உயர்வு. நீ மனசுக்குள்ளோ நான் எவ்வளோ பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறியோ அவ்வளோ பெரிய ஆளாக நீ போயிட்டே இருப்பேன். அதனால் என்ன சொல்கிறாங்க, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைக்கிறது பெருசாக நினை, நடந்தால் என்ன நடக்க கட்டியிருந்தேன். பட் யூ டோன்ட் திங்க், கன்ஃபைன் யுவர் ப்ரேயர் டு அ ஸ்மால் திங், திங்க் பிக். ஸோ உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல், பெருசாக நினச்சிக்கோ, நடக்கலைன்னா அதை பற்றி வருத்தப்படாத அப்படிங்கிறது நம்முடைய திருக்குறள். ஸோ எல்லாமே தாட்ஸ் தான். எவ்ரி திங் இஸ் தாட் இன் திஸ் வேர்ல்ட். And whatever you think will happen, if not in this birth, in another birth. Maybe your dreams are so high, in the birth la mudiyam polam. Ana again when you come back to this years, edho oru peravile nee nenichathu. Suppose you want to become the India's Prime Minister. You put the seed and go. Innikille after 2 janmas, you will become Prime Minister. There's nothing which is not possible, because everything revolves around the thought process. Everything is thought in this world. I have answered your question. பகவான் தனது முதல் அவதாரத்தை நீரில் எடுத்ததால் ஆரம்பத்தில் இந்த உலகம் முழுவதும் பூமி பரப்பு எதுவும் இல்லாமல் முற்றிலும் நீரால் மட்டுமே சூழப்பட்டிருந்தது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? See, your evolution theory, தசாவதாரம் இருக்கு இல்லையா, தட் இஸ் பேசிக்கலி ஜுவாலஜி பயாலஜி பாட்டனி தான் அதெல்லாம். அதாவது இந்த ப்ரிமிட்டிவ் சொசைட்டி மக்களுக்கெல்லாம் புரியாது, பெரிய விஷயங்களெல்லாம் சொன்னால் புரியாது. அதனால் அவங்க இந்த உலகம், கிரியேஷன், கிரியேட்டர் இதை பற்றி எல்லாம் இந்த மாதிரி மெட்டஃபார்ஸ்னுவாங்க, உருவகங்கள் வழியாக சொல்கிறது. இப்போ முதல்ல உலகத்தில் என்ன இருந்தது, தண்ணி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு தேர் வாஸ் சவுண்டு. ஆகாசத்தில் பைபிளில் வருது, முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, அதுவே ஆண்டவனாக இருந்தது. ஃபர்ஸ்ட் தேர் வாஸ் ஒன்லி ஓம் அண்ட் த ஓம் காட் ஸ்பிளிட் இன்டு த்ரீ, ஏயுஎம் ஆ ஊமா. ஏயுஎம் ஏன்னா கிரியேஷன், யூ மீன்ஸ் ப்ரொடெக்ஷன். நீங்கள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபிசிக்கல் லேபரேட்டரியில் பார்க்குற போது இப்படி தானே யூ தானே போடுறீங்க, அதே மாதிரி எம்னாக்கா என்ன, டிஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த ஏயுஎம் இல்லை ஆவுமா, இந்த மூணும் சேர்ந்தது தான் ஓம். ஸோ முதலில் இருந்த வார்த்தை என்ன, ஓம். தட் வாஸ் இட் செல்ஃப் காட், தட் வாஸ் இன் த ஸ்கைஸ், த ஸ்பிளிட் இன்டு த்ரீ. அதுக்கு பின்னால் அதிலிருந்து வந்தது என்ன, ஆகாசத்தில் முதல்ல சத்தம் இருந்தது, அதுக்கு கீழே கொஞ்சம் இறங்கின உடனே காற்று வந்தது, அதுக்கு கீழே வர்றபோது பூமி இருக்கு இல்லையா, இதில் மண், காற்று, சத்தம் மூணும் இருக்குது. காற்றுலேயும் சத்தம் இருக்கா, உஸ்ஸும் காற்றடிக்கிற சத்தம் கிடைக்குதா. அதுக்கு கீழே போனீங்கன்னாக்கா இது இருக்குது, தண்ணி இருக்குது. தண்ணியில் என்ன வருது, டேஸ்ட் வருது. தண்ணியில் டேஸ்ட் இருக்கா ஏதோ ஒன்று, அதே மாதிரி அதில் சத்தம் இருக்கா, கலக் பிளக்குன்னு ஒரு சவுண்டு வருதா. இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். லாஸ்டில் பூமியில் வர்றபோது என்ன ஆகுதுன்னா, அஞ்சு பொருளும் சேர்ந்து போதும். அதாவது இதில் சத்தமும் இருக்குது, டேஸ்ட்டும் இருக்குது, இந்த மாதிரி அஞ்சு பொருளும் இருக்குது. எல்லாத்த விட மேலே இருந்த ஆகாசத்தில் இருந்த சத்தம், அது கீழே வர்ற ஸ்பரிசம், அதுக்கடியில் தண்ணியில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு, மண்ணில் ஒரு டேஸ்ட் இருக்கா, அதுக்கப்புறம் ஸ்மெல்லு, இவ்வளவும் இருக்கா அந்த பூமியில். அதனால் இந்த பூமி தான் பெரிய கண்டென்ட். இதுக்குள்ளே தான் நீங்கள் இந்த உலகத்தினுடைய ஜீவராசிகளை எல்லாம் பார்க்க முடியும். நீங்கள்லாம் கூட அப்படி மண்ணில் செஞ்ச பொம்மைங்க தான், இங்கே எல்லாருமே மண்ணினால் உருவாக்கப்பட்ட பொம்மைகள். இது சம்மரிசனால நம்ம அந்த காலத்துலேயே ஒரு பாட்டு எழுதணும், மண்ணடிக்கு போகும் முன்னே. மண்ணடியில் போகும் முன்னே மண்ணடியை சேர்ந்து விடு. ஃபுல்லா பாட வேணாம், ஒவ்வொரு கண்டென்ட்லயும் ரெண்டு ரெண்டு வரி.
அண்ணாமலையினிலே அக்னியாய் நிற்பவனும். அண்ணாமலையில நெருப்பு, நான் முதல்ல சொல்லிடுறேன், அப்போதான் அந்த பாட்டு உங்களுக்கு புரியும். அண்ணாமலை அருணாச்சலா திருவண்ணாமலையில நெருப்பு இருக்கு. அப்புறம் இது காஞ்சிபுரம் இல்லையா, அது மண். திருவான கோயிலில் தண்ணி, நல்லா யோசனை படிப்பாங்க. திருவண்ணாமலை நெருப்பு, இந்த காஞ்சிபுரத்தில் மண். பிருத்வி க்ஷேத்திரம்னு சொல்கிறாங்க, காளாஸ்தி காற்று க்ஷேத்திரம், திருவான கோயிலில் தண்ணி இருக்குது, இன்னொன்று என்ன, சிதம்பரம், ஆகாசம். ஸோ இந்த அஞ்சு கோயில்களை எதுக்கு உருவாக்குனாங்க, அவங்களுக்கு இந்த தத்துவத்தை புரி வைக்கிறதுக்கு தான் உருப்பினாங்க. ஆகாசம், காற்று, நீர், நெருப்பு, மண், இந்த அஞ்சு தான் உலகம்ன்றதுக்காக கடவுளையே அஞ்சு விதமாக பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, இந்த பூமியில் அஞ்சா விரிஞ்சி இருக்க கடவுளே அப்படின்னு அர்த்தம். ஒரு ஒரு வரி அம்பலமம் சிதம்பரத்தில் ஆடுகின்றான் சிவசங்கர், நீராகி வந்தவனும் நித்யன் சிவசங்கரனே, ஐம்பூதமாக நம்மை ஆளுகின்றான் சிவசங்கர். இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் ஐம்பொருள்களால் ஆனவர்கள். அந்த பஞ்சபூதங்கள் இருக்கியா, அந்த பஞ்சபூதங்கள் தான் நம்முடைய ஐந்து விதமான, ஏதாவது என்ன பண்ணுறோம், சாப்பாடு டேஸ்ட்டு இருக்குது, இதில் சத்தம் இருக்குது, இந்த இப்படி அதாவது வெளியில் இருக்கக்கூடிய ஐந்து பொருள்கள் நம்மக்கிட்டே இருக்குது. அதுதான் மெய், வாய், கண், மூக்கு, செவி. இதில் காற்று, காதில் வந்து ஜல தத்துவம். அதனால தான் ஐருங்கெல்லாம் ஒன் போகிறபோது இப்படி பூனூரில் சுற்றிக்கிட்டு ஒன் போவாங்க, ஏன்னா வாட்டர் இஸ் கனெக்டடு தட். ஏன்னா கைலாசத்தில் பரத இவன் தவம் பண்ணி அவன் வர வச்சான் இல்லையா தண்ணியை, பகீரதன். அப்போ அந்த தண்ணி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக சிவன் தலையிலேருந்து கொட்டு தான். அதனால் ஜான்ம முனிவர்னு ஒருத்தர் அதை வாங்கி அதுக்கப்புறம் தன் காது வழியாக விட்டாரான். அதனால் ஜல சம்பந்தம் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வேதம் பூஜை பண்ணுறவங்கெல்லாம் இந்த காதில் இப்படி பூனூல் சுற்றிக்கிட்டு ஒன் போகிறாங்க. முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணி கீழே இறங்குறது எங்கே போகுது, யூரினரி ட்ராக்கில் போதா, அந்த இடத்துல சுண்ணத்து பண்ணிக்கிறாங்க, அந்த ஸ்கின்னை வெட்டிடுறாங்க. ஸோ இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்குது. அவங்க ஒரு விதமாக பண்ணுறாங்க, நீங்கள் இந்து ரிலிஜியனில் ஒரு விதமாக பண்ணுறீங்க. அதனால் நம்மக்கிட்ட மெய், நான் உடம்பு, வாய், கண், மூக்கு, செவி, இந்த அஞ்சும் நம்மக்கிட்டையும் இருக்குது, வெளியும் இருக்குது. இதுக்கு என்ன பேர், பிண்டம். அதுக்கு என்ன பேர், அண்டம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் அவைலபிள் ஃபுல்லி ஆன் திஸ் மண். இந்த இடத்துல தான் இந்த அஞ்சு இருக்குது. மற்ற நாலு கண்டென்ட்லேயும் ஒன் பை ஒன், ஒன் பை டூ, ஒன் பை த்ரீ, ஒன் பை ஃபோர் அப்படி தான் இருக்கும். இங்கே தான் ஃபைவ் பை ஃபைவ். அதனால் பூமி ரொம்ப நல்ல விஷயம். அதில் மனுஷனாக பிறக்கிறதுங்கிறது எவல்யூஷன்ல நீங்கள் வந்த ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டியில் சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்றதுனால அவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணியில் மீன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மண்ணில் நடமாடுற ஆமை வந்துச்சு. மச்சாவத்தாரம், கூர்மாவத்தாரம்னா ஆமை தண்ணியிலையும் இருக்கும் இதுலேயும் இருக்கும், மச்சை கூர்மை. அதுக்கப்புறம் பன்னி மண்ணில் இருக்குது, வராக அவதாரம், நெருப்பு, நரசிம்ம அவதாரம். அதுக்கப்புறம் டிஃபார்ம்டாக இருக்கக்கூடிய குள்ள பையன், அதுதான் வாமன அவதாரம். அதுக்கப்புறம் மனுஷன் கொஞ்சம் இவால்வ் ஆயிடுறான், ஆனால் இன்னும் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, கோபத்தாவங்கள் ஜாஸ்தி, அதுதான் பரசுராமர். அதுக்கு பின்னால் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகிட்டு ஒரு நியாயமான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற மனுஷன், அதுதான் ராமாவதாரம். அதுக்கப்புறம் அதில் இன்னும் ஒரு ஹை லெவலுக்கு போயிட்டு தன்னுடைய அக்கல்ட் பவர், தன்கிட்ட இருக்கிற ஹிடன் எனர்ஜியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தை தன்னுடைய போக்கில் ஆட்டி வைக்க முடியும், ஆள முடியும்னு நினைக்கிற ஒரு கிருஷ்ணாவதாரம். இப்படி தான் வந்து தசாவதாரம் இஸ் பயாலஜி, ஜுவாலஜி, பாட்டனி எல்லாம் சேர்ந்த ஒரு விஞ்ஞானம். அது அந்த காலத்தில் இருந்தவங்களும் இப்படி சொன்னால் தான் புரியும், அதுக்காக சொன்னாங்க. அதர்வைஸ் யூ டோன்ட் கன்ஃபைன். பத்து அவதாரத்துக்குள்ளே இந்த உலகத்தை நீ அடைக்கவே தேவையில்லை. இப்போ கூட நிறைய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா கல்கி அவதாரம் வருது, ஒரிசாவில் புவனேஸ்வர் பக்கத்தில் இருக்குது, அப்புறம் இதில் நார்த் இந்தியாவில் சம்பளான்ற ஊரில் வருது, இப்படிலாம் ஆளாளுக்கு ஒரு ஒரு தியரி. நீங்கள் சேனலில் போனீங்கன்னா எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே இருக்கவங்க இதை பற்றிலாம், அது எதுவுமே ரைட்டு கிடையாது. கல் அப்படின்னா நாளை, கல்கி அப்படின்னா நாளை வரக்கூடிய, கல் ஹோனேவாலா, கல் கி, கல் ஹோனேவாலா அவதார், அதுதான் கல்கி அவதார்ன்றது. ஸோ இந்த உலகத்தில் எப்படி மச்சக்குருமம், வராக, நரசிம்ம, பலராம, கிருஷ்ணர்லாம் வந்தாங்களோ, இப்போ இந்த போஸ்ட்டுக்கு யார் வரப்போகிறாங்கன்னு தெரியாது. இப்போ நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர், அந்த போஸ்ட்டுக்கு அவர் வருவாருன்னு சொல்லி 20 வருஷத்துக்கு முன்னால் யாருக்காவது தெரியுமா? அதுக்கு முன்னால் குஜராத் சிஎம்மா வருவான்னு யாராவது நம்பி பார்த்துருப்பாங்களாம்?
ஒரு சாதாரண தொண்டராக ஆரம்பித்து ஆர்எஸ்எஸில், அதுக்கப்புறம் வந்து சிஎம் ஆகி, அதுக்கப்புறம் பிஎம் ஆகிட்டு இப்போ கதை இப்போ 9 வருஷம் அப்படி ஓட்டிட்டார். ஓகே, இப்போ யார் அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு வருவாங்கன்னு தெரியுமா? எவ்வளோ பேருக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அத்வானி முயற்சி பண்ணார், இப்போ அவருக்கு 88 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முரளி மனோகர் ஜோஷி முயற்சி பண்ணார், அண்டு இருந்தவங்களும் சுஷ்மா ஸ்வராஜ் இறந்து போட்டா. இப்படி எவ்வளோ பேர் இருந்தாங்க அதே கட்சியில் பெரிய நிலையை தொடக்கூடியவங்க, யாராவது வர முடிஞ்சுதா? அப்போ அந்த போஸ்ட்டில் யார் வருவா யாருக்கும் தெரியாது. இந்தியாவில் இவ்வளோ கோடி ஜனத்தொகை இருக்குது இல்லையா, 120 கோடி ஜனத்தொகை இருக்குது. அதில் 120 கோடியில் எதை வச்சு இவங்க தான் நம்பர் 1 நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? இதுதான் லக்குன்றது. ஜாதகத்தை எழுதுகிற போதே ஐயர் என்ன எழுதுறாரு, பதவிப்பூர்வ புண்ணியானாம், நீ இந்த உலகத்தில் அனுபவிக்க போகிற விஷயங்கள்லாம் உன்னுடைய பூர்வ புண்ணியத்தை வச்சு அறத்தாறு இது என்ன வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. ஒருத்தன் பழகிற உட்காந்து போகிறான், 4 பேர் தூக்குறான், தூக்குறவன் ஏன் உட்காரல, உட்காரவன் ஏன் தூக்கலன்னு யோசனை பண்ணு, அவன் செஞ்ச தான தர்மம் உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதகம் இருக்கு இல்லையா, இந்தியா மேலே பிளானெட் அதுவும் அந்த ஆளுடைய பிளானெட்டும் டேலி ஆகணும். ஸோ அப்படி தான் வர்றது இதெல்லாம். அதனால் கல்கின்ற போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யார் வரப்போகிறாங்கன்னு தெரியாது. யூ ஆர் மேக்கிங் ஒன் சம் மேத்ஸ் கணக்கு போடுற, அதில் ஒன்று தெரியல என்ன பண்ணுவேன், ஈஸிக்வல்டி எக்ஸ்ன்னு போட்டுருவேன். அந்த ஈஸிக்வல்டி எக்ஸ் தான் கல் கி, கல் ஹோனேவாலா, கல் கி அவதார்னா நாளை வரக்கூடிய அவதாரம்னு அர்த்தம். நோ ஒன் எவர் நியூ ஹூ இஸ் கோயிங் டு கம். ஓகேவா? ஸோ இந்த பரமபத விளையாட்டில் அப்படியே செல்லாந்த தாவரமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து இழைச்சி இழைச்சி, இப்போ கல்கி அவதாரத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, குதிரை மேலே கத்தி வச்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்றீங்க. அது யார் தெரியுமா? ஐயப்ப சுவாமி. கல்கி அவதாரமே ஐயப்ப சுவாமி தான். தர்ம சாஸ்தா அப்படின்னா தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வரக்கூடிய குருவினுடைய அம்சத்தில் இருக்கிறவர்னு அர்த்தம். அதனால் நீ சபரிமலைக்கு போனேன்னா சாமிக்கு நேர் எதிரில் கொடிமரத்தில் குதிரை தான் இருக்கும். நீ வேணா இந்த தடவை சபரிமலை போன பாரு, சாமிக்கு எதிரில் குதிரை இருக்கும். அப்போ குதிரையிலே சாமி வருவார் அப்படின்னு அந்த போஸ்ட்டை ஏதோ ஒரு பிறவியில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடிஞ்சாங்க, அதில் வந்தவர் தான் இவர் தர்மசாஸ்தா. ஏதோ இப்போ கேரளாவில் ராஜசேகர பாண்டியங்கிட்ட வந்தவர் கிடையாது. தர்மசாஸ்தாங்கிறது மச்ச கூர்மை வராக அந்த பார்க்கடலில் கடைஞ்சாங்க இல்லையா மோகினி அவதாரம், அப்போ வந்தவர். அவர் வந்து அவர் வந்து ஈ வாஸ் டூயிங் ஃபைனான்ஸு அண்ட் ஈ சப்போஸ் டு பி த ப்ரொடெக்டர் ஆஃப் தர்மா இன் திஸ் வேர்ல்டு. அதுதான் தர்மசாஸ்தா, ஸ்ரீ தர்மசாஸ்தான். இப்போ உலகத்தில் மாறிக்கிட்டே வருது இல்லையா, அப்போது ஒவ்வொரு ஆத்மாவும் முடிஞ்சு அந்த ப்ரமோஷன் யாருக்கு கிடைக்கணுமோ அந்த நேரத்துக்கு அங்கே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற தூக்கி ஓகே யூ ஆர் த நெக்ஸ்ட் அப்பாயிண்டட், யூ ஆர் நெக்ஸ்ட் அப்பாயிண்டட்ன்றாங்க. அப்படி வந்தது தான் இந்த குதிரை மேலே உட்காந்துருக்கக்கூடிய ஐயப்பன் தர்மசாஸ்தா. கலியுகத்தில் அவர் தான் தர்மத்தை நிலைநாட்ட போகிறார். அதனால தான் மற்ற எல்லா கோயிலை விட நீங்கள் சபரிமலையில் பயங்கர கரோட திடீர்னு ஏன் பார்க்குறீங்க இல்லையா? நீங்களாம் நினச்சிட்டுருப்பீங்க இந்த குதிரை மேலே மரத்தடியில் 5 குதிரை வச்சுருக்கோம், அதெல்லாம் தான் வந்து கிராம தேவதைகள்னு சொல்லி. அந்த கிராம தேவதை நீ யாரை நினச்சிருக்கிறியோ அதுவும் ஐயப்பன் தான். ஒரே கடவுள் தான், காவல் தெய்வமாக இருக்கிறவர் தான், விதவிதமான ஃபார்மேட்டில் இந்த உலகத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு புரியாது. திருவள்ளத்தில் ஒரு சாமி இருந்தாங்க, பிறப்பால் வண்ணா குடியாத்துக்காரர், அவருக்கு ஏதோ ஒரு அருள் கிடைச்சது. ஏன்னா அதுக்கு முன்பிறவியில் அவர் ஜனக மகரிஷி, பெரிய நிலை வருது. திருவள்ளத்தில் வந்து அவர் அந்த திருவள்ளம் வில்வாநீதீஸ்வரர் கோயிலை எடுத்து அவர் தான் கட்டினார். கந்தசாமி கோயில், திருப்பதி கோயில் எல்லாத்துக்கும் அவர் தான் வந்து வெள்ளித்தேரெல்லாம் பண்ணி கொடுத்தார். சாதாரண ஆள் தான், அவள் கேழ்வருக்கு கூழ் தான் குடிப்பார், ஒரு கோணி பையில் அதை தான் கோமனமாக கட்டின்னு இருப்பார், சட்டுக்கிட்டு எதுவும் போட மாட்டார். அவரே மண் செங்கல்லாம் எடுப்பார் கோயில் கட்டுற வேலையில், தன்னை சாமியாருன்னு காட்டிக்கினதே கிடையாது. ஒரு பலகை மேலே தான் உட்காருவார், அந்தளவுக்கு ஒரு தவசீலியான ஒரு ஆள். அவர் இங்கே அசோக் பில்லர்கிட்ட நடராஜன் சூப்பர்டிங் இன்ஜினியர் வீட்டுக்கு வந்திருந்தார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சிவகுமார்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு சிவில் சப்ளைஸ்லாம் இருந்தார். அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் திருவள்ளம் கோப்பட்டி சுகர் மில்லில் எம்டியாக இருந்தபோது எனக்கு அந்த திருவள்ளம் சாமியாரை தெரியும், அவர் வந்திருக்காரு வாங்கன்னு என்னை கூட்டு போனார். அப்போ அவர் மௌனம், யார் சிவகுமார் மௌனம். ஸோ சாமி உட்காந்துருக்கிறாரு, நான் சிவகுமார்லாம் போகிறோம். அப்போ சிவகுமார் எழுதி காட்டுறாரு, இவர் சிவசங்கர் அண்ணா நகரில் இருக்கார், கோயில் கட்டியிருக்காரு ஐயப்பனுக்கு அப்படின்னு சொல்கிறார். எழுதி காட்டுறார்,
அதுக்கு அவர் சொல்கிறார், அவன் தான் உன் குரு, அவன் பேச்சை கேட்டு உருப்படுற வேலையை பாரு அப்படின்னாரு. இந்த ஆள் தான் என்னையே கூட்டின்னு போகிறான், அவர் சொல்கிறார் அவன் தான் உன் குரு, அவன் சொல்கிறத கேட்டு உருப்பிடப்பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் கேட்டார் என்னான்னு, இவர் மௌனம் ஆனார். சொல்கிற மௌனம்னா என்ன தெரியுமா, இந்த சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த கையில் ஏற்றி ஏற்றி காட்டுறது, வாயில் ஒரு வரையிலும் சொல்கிறத போய் இதை போய் ஏற்றி நின்று சைக்கிளை காட்டி அவனுக்கு ஒடிமை புரியாதுன்னு சொல்லியிருக்கணும். இதெல்லாம் மௌனம் கிடையாது. உன்னுடைய எதிராளி உன் மூஞ்சியில் காரி துப்புனா கூட உனக்கு கோபம் வரக்கூடாது. இஃப் தி ஆப்போசிட் பர்சன் ஸ்பிட்ஸ் ஆன் யுவர் ஃபேஸ், யூ ஷுட் நெவர் ஃபீல் இரிட்டேட்டட் ஆர் ஆங்கிரி. அதுதான் மௌனம், உலகத்திலேயே அதுதான் மௌனம், அந்த தான் மௌனம். அதை விட்டு சும்மா ஏதினே உக்காந்துக்கிறியே அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போது அவ்வளோ பெரிய நிலை. அவர் என்னை பார்த்தார்ல, நான் இப்போ கோயில் கட்டியிருக்கேன்னு இருந்தாலும் சொன்னான் இல்லையா, அவர் சொன்னார் என்னடா இவ்வளோ ஜனங்கள்லாம் போகிறாங்க இந்த ஐயப்ப சாமிக்கிட்ட, இது யார் ஐயப்பான்னு சொல்லி நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். அப்புறம் தான் ஆற்காடு நாகராஜன் புஸ்தக பூக்கடை அங்கே போய் பாலகாண்டம் படித்தேன் எனக்கு புரிஞ்சுன்னார். பாலகாண்டம் எது வருது, ராமாயணத்தில் வருது. இப்போ பாலகாண்டன்றது என்ன, ஸ்ரீசிங்கர் மகர்ஷியினுடைய அருளால் ராமலட்சுமண பரத சத்துருக்கிறவர்கள் பிறந்தாங்க இல்லையா, அந்த பாயசத்தை வச்சு அந்த கதை பாலகாண்டம். அப்போ ராமராய் இருந்தவர் தான் ஐயப்பன். ஏன்னா திடீர்னு ஐயப்பன் ஒரு கல்கி அவதாரம்னு சொல்கிறாரு பாபன்னு நினைக்கூடாது. யார் ராமராய் இருந்தாரோ அவர் தான் ஐயப்பன். ஸ்ரீ தர்ம சாஸ்தா. ராமர் யார், ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம. ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் யார் அழைக்கப்படுகிறானோ அவன் தான் தர்மத்தினுடைய பிரதிபிம்பம். ஈஸி கோல் டு ரெப்ளிகா ஆஃப் காட்னர். நான் பத்ராசலமன், பத்ராச்சலத்தில் இந்த மகர ஜோதியெல்லாம் இருக்கு இல்லையா, அப்போ போய் அங்கே உட்காந்து இருப்பேன். நான் கோயிலையே தான் இருப்பேன். பத்ராச்சலம் ஆந்திராவில் இருக்குது ராமர் கோயில். ஒவ்வொரு நாளும் கோயிலுக்குள்ளே போவேன், அங்கேயே உட்காந்து இருப்பேன். அப்போ விரதம் வேறு, அதாவது அந்த மகர ஜோதி நடக்குது இல்லையா அந்த நேரம் ஏதோ விரதத்தில் இருந்தேன் நான். அப்போது திடீர்னு அங்கேருந்து ஐரி என்கிட்ட வந்தார். வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரம் அந்த வாகனம் எடுத்துன்னு போகிறது சாமியை, இன்றைக்கி வந்து இது மகர ஜோதி வர்ற அன்னைக்கு கல்கி அவதாருமே ராமர் தான், அதனால் அவரை சுமக்கிற பாக்கியம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அந்த பல்லக்கு தூக்கி என் தோல் மேலே வச்சான் பாவி. கல்கி அவதாருமே ராமர் தான், நமக்கு எல்லாம் டேலி ஆகும். நமக்கு என்னெல்லாம் புரியுதோ இவர் சொல்லுவார், அதுக்கப்புறம் அங்கே அந்த மாதிரி நடக்கும், இப்படி பல விஷயங்கள் எல்லாம் நடக்கும், அதை சுமக்கிற பாக்கியம் உங்களுக்கு தான் அப்படின்னார். அதனால் நான் சொல்கிறேன், யாரும் சொல்லாத விஷயம் சொல்கிறேன், நீ சம்பளாலையும் போய் தேடாத, பாதா பத்ரி கேதார்கிட்டையும் போய் தேடாத, ஐயப்பசாமி தான் கல்கி அவதாரம். ஆண்டி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க, குதிரை மேலே வர்றாரு அப்படின்ட்டு. இது தேவாரத்தில் கூட இருக்கு, ஞானவாள் ஏந்தும் ஐயன். ஞானவாள் ஏந்தும் ஐயர் நாதப்பரையரை மின் மானமாயிரும் ஐயர் மதிவெண் கூடை கவிமின் ஆன நீற்று கவசம் அடைய புகுமின்கள் வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே. மாயப்படை என்ன, இந்த உலகத்தில் மாயில மாட்டிக்க கூடாது. வான ஊர் ஆழ்வோம் நாம் அப்படின்னா நம்மெல்லாம் தேவர்கள் தெய்வங்களாகி ஆகாசத்தில் இருக்க போகிறோம். அப்போ யார் வரப்போகிறாங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு, ஞான வாழ் ஏந்தும் ஐயன், ஞானத்தை வாழாக ஏந்தி கொண்டு வரக்கூடிய ஐயப்ப சாமி ஐயன் வரப்போகிறாரு. இதெல்லாம் இப்போது தேவாரத்திலேயும் சொல்லிட்டாங்க, 800 இயர்ஸ் 1000 இயர்ஸ்க்கு முன்னே தேவாரத்திலேயும் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் இப்படி தான் நடக்க போகுதுங்கிற மாதிரி. ஜஸ்ட் வெயிட். அவங்க டிவி சேனலில் வந்து ஆளாளுக்கு சொல்லினே இருக்கிறாங்க இல்லையா, எல்லாமே வந்து அவங்க புரியாமல் சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அதனால் ஒவ்வொரு காலத்தில் ஒன்று, அதாவது மாயாப்பூருங்கிற இடத்துல வருவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது சாமி. அந்த மாயாப்பூரில் வந்தால் யார் தெரியுமா, அவர் தான் அலெக்சித்தர். அவர் மாயாப்பூர்காரர், ஆனால் அவருக்கு அந்த போஸ்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த இவருக்கார் இல்லையா அலெக்சித்தர், அவருக்கு அந்த அந்த மாயாப்பூரில் பிறந்தார், ரொம்ப பணக்கார குடும்பத்தில் பிறந்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா ஒரு தொடை வரைக்கும் துண்டு கட்டின்னு சுற்றின்னு இருப்பார், ஒரு கட்பனியன் தான் போட்டுன்னு இருப்பார், கையில் கால்லாம் வச்சுக்க மாட்டார். அந்தளவுக்கு உயர்ந்த நிலை, ரொம்ப பெரிய நிலை வருது அலெக்சித்தர்னு பேர். அவருக்கு அந்த போஸ்ட்டு கிடச்சிது, மாயாப்பூரில் இருந்து அவருக்கு அந்த போஸ்ட் கிடச்சிது. ஆனால் அவர் எனக்கு இதெல்லாம் வேண்டியது இல்லைன்ட்டார்.
அந்த போஸ்ட்டில் அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, இதெல்லாம் மாயேங்கிற மாதிரி சொன்னார். அது கடைசியில் தான் புரியும், இல்லைன்னா ஒரு எந்தூசியாசம் பண்ணுவாங்க இல்லையா, எந்தூ பார்ட்டின்னு ஆரம்பத்தில் ஏதோ உலகத்தை வில்லா வளைக்கணும்னு சொல்லி தோணும். அவருடைய நிலை தான் ஐஎஸ்சி லெவலில், இந்த மாதிரி வம்புலெல்லாம் மாட்டிக்கூடாது. ஜனங்கை உங்களுக்கு நல்லா செய்கிறேன், நீ வேணான்னு சொன்னால் அடுத்த ஆள் கொடுப்பாங்க அந்த பதவியை. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் அக்செப்ஷன் ஆர் ரிஜெக்ஷன் ஃபார் ஏ பர்டிகுலர் ஆஃபர். அதனால் அவருக்கு தான் அந்த போஸ்ட்டுக்கு வர வேண்டியது. அதுதான் மாயாப்பூர் மாயாப்பூர்லாம் எழுதி வச்சுருந்தாங்க புராணங்களில், அதெல்லாம் மாறிப்போச்சு. ஓவர் ஏ பீரியட் எவ்ரி திங் இஸ் சேஞ்சுடு. எல்லாம் வரக்கூடிய காலத்தில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற விஷயமெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிற போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ ஐயப்பசாமி தான் கல்கி, அவர் கோயிலில் எதிரில் குதிரை இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். ஐயப்பசாமி நேற்று ராஜசேகர பாண்டியனுக்கு பந்தளத்தில் பிறந்தவர் இல்லை, பார்க்கடலை கடந்த போது வந்தவர் அவதாரம் அவர் தர்மசாஸ்தான்னு சொல்லி இவ்வளோ இது யுகங்களுக்கு பின்னால் அந்த போஸ்ட்டுக்கு அவர் வந்து சேர்ந்திருக்காரு. இப்படி பல அதிசயங்கள்லாம் இருக்குது. இப்படி அந்த போஸ்ட்டுக்கு எப்படி வர்றாங்க அப்படின்னு இன்னொரு கணக்கு இருக்குது. இப்போ ராகவேந்திர சுவாமி இருக்கார் இல்லையா, அவர் யார், பிரகலாதன். அவர் பிரகலாதனாக இருந்து அதுக்கப்புறம் வியாசராயராக வந்து அப்புறம் ராகவேந்திர சுவாமியாக வர்றார். இப்போ ராகவேந்திர சுவாமி இருக்கார் இல்லையா, பிரகலாதனாக இருந்து நாராயணன் பூஜை பண்ணவர், நரசிம்மரை பூஜை பண்ணவர், இதெல்லாம் ஆகி அதுக்கப்புறம் வியாசராயராக வந்து அவர் வந்து ராகவேந்திரராக வர்றார். அவருக்கு ஜீவசமாதி. ஸோ அவர் மந்திராலயத்தில் போய் ஜீவசமாதியில் உட்காந்துட்டு தவம் பண்ணுறாரு இல்லையா. அப்போ துர்கா அவருக்கு குலதெய்வம் அந்தம்மா சொல்கிறா, நீ ஜீவசமாதி ஆகிற போது உன்னுடைய கோயிலை சுற்றி சிங்கங்களை உட்கார வையி, உன் ஆத்மாவை யாரும் திருடாத அளவுக்கு நான் காவல் இருப்பேன். அதனால் நீ மந்திராலயத்துக்கு போனேன்னா எல்லாம் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும், ஜனங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி, எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு. இப்போ நீங்கள் உள்ளே போகிறபோது அங்கே வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்கும், அந்த அம்மனை கும்பிட்டுட்டு தான் நீங்கள் ராகவேந்தருடைய மிருத்திக பிருந்தாவனத்துக்கு போகணும். ஸோ அங்கே இருக்கிற அம்மனுக்கு என்ன பேர் தெரியுமா, மஞ்சள மாதா. சபரிமலையில் இருக்கிற அம்மாவுக்கு பேர் என்ன, மஞ்சள மாதா. மாலையை பொறுத்து மஞ்சள மாதா தான் அது, இங்கேயும் அது தான். நீங்கள் அன்னவரம் சத்யநாராயண சுவாமி கோயிலுக்கு போகிறீங்களா, அங்கே ஒரு நதி ஓடுது, அந்த நதிக்கு என்ன தெரியுமா பேர், பம்பா. ஸோ அன்னவரத்தில் சத்யநாராயண சுவாமி இருக்கார் இல்லையா, அதுவும் ஐயப்பன் தான், ஹரிஹர இரண்யகர்ப வீர வேங்கட சத்யநாராயண சுவாமி அவர். ஸோ அங்கேருந்து தான் பம்பா நதி உற்பத்தி ஆகி கர்நாடகாவில் ஹரிஹர்னு ஒரு இடம் இருக்குது. ஹரிஹர்னா அரியும் அரணும் சேர்ந்தவன் அர்த்தம். அங்கே வந்து அங்கேருந்து தான் கேரளாவுக்கு போகுது, சபரிமலைக்கு போகுது. இப்படி எல்லாம் கணக்கு இருக்குது. இதுதான் நதி மூலம் ரிஷி மூலம்ன்றது, ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்கும். செல்லான்ன்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் இழைத்தேனுங்கிற மாதிரி பிரகலாதனாக இருக்கணும். அப்போ பிரகலாதனாக இருந்து பின்னால் வந்தார் இல்லையா ராகவேந்திரரா, அவர் யார் தெரியுமா, சங்குகர்ண தேவதா. சங்குகர்ண தேவதானா என்ன, சிவங்கிட்டே இருந்தவர், எப்போ பாரு பெருமாளை திட்டிக்கிட்டே இருப்பார். அதனால் சிவன் சொல்கிறாரு, நீ பெருமாளை திட்டக்கூடாது, அதனால் நீ பத்ரிகாசிரமத்தில் நரநாராயணர்கள் இருக்க போகிற இடத்துக்கு நீ போய் நீ தான் அங்கே இருக்கணும் அப்படின்னார். ஸோ சங்கு நீ வந்து பத்ரிநாராயணை கும்பிட்டுட்டு இப்படி சுற்றின்னு வர இல்லை, அங்கே சங்கு கர்ண தேவதைன்னு இருக்கும். சங்கு கர்ணர், சங்கு கர்ணர், சங்கு மாதிரி இருக்கக்கூடிய காதுக்கு சொந்தக்காரன்னு வேணாலே வச்சுக்கோம். ஸோ அந்த இடத்துல இருந்தான் அவர் தான். பாண்டிச்சேரி கடற்கரையில் 12 வயசு பாலகனாக பாலாலய சித்தர்னு வந்தார். அந்த பாலாலய சித்தர் முருகனை குருவாக வச்சுக்கிட்டு மயிலமலை இருக்கு இல்லையா, அந்த மலையில் முருகனை உபாசனை பண்ணி முருகர்கிட்ட வரம் வாங்கி பக்கத்திலேயே காசி விஸ்வநாதர்ன்ற லிங்கத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக்கினார். அந்த இப்படி எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குன்றான். அதாவது எங்கேருந்து எங்கேருந்து எங்கேருந்துலாம் வருது பார்த்தியா, இப்படிலாம் வருகிறது. இப்போ ராகவேந்திரர் அந்த சங்கு கர்ண தேவதை, அதுக்கப்புறம்தான் இதெல்லாம் வந்தது, ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்தது. ஸோ அவரே இதெல்லாம் வராருன்னு கேட்கக்கூடாது, இதெல்லாம் போஸ்டிங்ஸ் மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போஸ்டிங் மாதிரி. இப்போ ராகவேந்திரர் அந்த மிருத்துக பிருந்தாவனத்தில் உட்காந்து துர்கையினுடைய கிரேஸை வாங்கி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லையா, அதனால் அவர் செய்த தவத்துக்கு அவருக்கு போஸ்டிங் ஒன்று கொடுக்க வேண்டி வந்தது. அந்த போஸ்டிங் தான் இந்த கலியுகத்தில் ஐயப்பசாமி. அதாவது 1949-50 அதுக்கு முன்னால் இருந்த ஐயப்பசாமி விக்கிரகம் எரிஞ்சு போச்சு, சபரிமலையில் எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உங்கள் பிடிஆர் பழனிவேல்ராஜனுடைய அப்பா இல்லை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தக்கார், அவர் பண்ணி வச்ச ஐயப்ப விக்கிரகம் தான் இப்போ இருக்குது.
இப்படி நான் சொல்லின்னு போனேன் முடிய பிச்சுக்கு நீ எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் இதெல்லாம் சாதாரண நிலையில் உங்களுக்கு புரியாது. ரிஷி மூலம் நதி மூலம் இது உங்களால் கண்டுபிடிக்கவும் முடியாது யார் எப்படி வராங்கன்னு. இதெல்லாம் போஸ்டிங் தான். ஒரு ஆஃபீஸில் ஒரு ஹெட் கிளர்க்கு ப்ரொமோஷன் வாங்கிடுறாரு, சூப்பரண்டன்ட் ஆகிடுறாரு. இப்போ கிளர்க்காக இருக்கிறவன் ஹெட் கிளர்க் ஆகிடுவான், சூப்பரண்டன்ட் போஸ்டில் தான் மேனேஜர் ஆகிவிடுவான். இப்படி ப்ரொமோஷன் கிடைக்குதா? அதனால் நீ ஆளோட கன்ஃபியூஸ் பண்ணியானா ஒரு மண்ணாங்கட்டியும் புரியாது. திங்க் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் போஸ்டிங்ஸ், எவ்ரி திங் இஸ் எ போஸ்டிங். இது உனக்கு புரிஞ்சால் அப்போ கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து கழிந்ததே கடவுள் நாளெல்லாம். அப்போ எல்லாமே ரீவைண்டு ரீப்ளே, ஆக்ஷன் ரீவைண்ட், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ரீப்ளே தான். ஸோ கேரளாவில் சிவபிரபாகர சித்தியோகின்னு ஒருத்தர் இருந்தார். நீங்கள் ஓமலூர் பட்டனம்திட்டா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் இருந்தார். அந்த முதல்ல ஓமலூரில் இருந்தார், அப்புறம் பட்டனத்திட்டாவில் இருந்தார். அவர் ஐயப்பசாமியுடைய கண்டெம்பரரி, சிவபிரபாகர சித்தியோகிங்கிறவர் ஐயப்பசாமியுடைய கண்டெம்பரரி. அது ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்கன்றதுக்கெல்லாம் உனக்கு ப்ரூஃப் இருக்குது. அது மாத்திரம் படி. ஒன் டே சுவாமிஜி டோல்ட் மீ தட் ஐ நீடட் டு பில்ட் அன் ஆஷ்ரமா ஃபார் ஹிம். ஐ டோல்ட் ஹிம், சுவாமிஜி, யூ நோ ஐ எம் அ புவர் ஸ்கூல் டீச்சர் அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் இனஃப் ஃபண்ட்ஸ் டு பில்ட் அன் ஸ்கூல் டீச்சர் இருந்தார் பட்டனந்திட்டால. ஒரு நாள் இவர் ரோட்டில் உட்காந்து பிச்சைக்கார நட்டு இருந்தவர், அவர் கூப்பிட்டோன்னே அவர் வீட்டுக்கு போயிட்டார். அவங்க வீட்டில் தங்கியிருந்தார். இப்போ அவர்கிட்ட சொல்கிறாராம், நீ வந்து எனக்கு ஒரு ஆசிரமம் கட்டணும்னு. இவர், சாமி நான் ரிட்டையர்ட் டீச்சரு, என் சம்பளத்தில் வாழ்கிறதே கஷ்டம், நான் எங்கேருந்து உங்களுக்கு இது கட்ட முடியும், ஆசிரமம் கட்ட முடியும் அப்படின்னு. இவர் எல்லாம் கட்டுவேன்னாராம். அப்போ பாண்டியன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து இங்கே இவர் இருக்கார் இல்லையா, உங்கள் ஜக்கி வாசுக்கெல்லாம் குருவாக ஒருத்தர் இருந்தார், பழனிசாமின்னு பேர். அவர்கிட்ட போகிறபோது கேரளாவில் இப்படி ஒரு சாமி இருக்கார் ஓமலூர் பட்டனந்திட்டா கிட்டே, நீ அவர்கிட்ட போ, அவர் இப்போ ஒரு இடம் வாங்கி சின்னதாக ஒரு மண்டபம் கட்டணும்னு நினைக்கிறாரு, நீ போய் ஹெல்ப் பண்ணுனார். ஸோ அந்த பாண்டியன் ஐஏஎஸ்ஸு அவரை தேடி போகிறாரு. At that time, I was living in my ancestral home that was below the Puliparan Malav. But with Swamiji's blessings, soon a home loan was sanctioned in my name and I was able to get some land at the top of Pulipara Rock as Swamiji had wished. We finally managed to build a small ashrama on the top of the hill. You know, there is a history of Pulipara Rock and why Swamiji insisted that his ashrama be on the top of it. As various books related to Lord Ayyappa say, Pulinayaka Swamiyar was the chief advisor of Lord Ayyappa. எல்லாம் சொல்றீங்களே வன் புலி வாகனன்னு, அது வந்து புலிநாயக சாமி, புலிபாணி சித்தர். And our Swamiji is the rebirth of Pulinayaka Swamiyar, who in his last birth stayed in Puliparan Mala. Lord Ayyappa used to visit Puliparan Mala, visited and stay with Swamiyar. Similarly, when Swamiyar visited Pandalam Palace, the abode of Lord Ayyappa, he used to stay there. In those times, all this area up till Sabarimala was a thick forest. When Lord Ayyappa decided to move back to the heavenly abode, Pulinayaka Swamiyar also dissolved in Kailasam with him. So, ரெண்டு பேரும் குறிப்பிட்ட டைமில் வந்தாங்க, ஒரு 700 years முன்னாடி. அதில் ஐயப்ப சாமி நான் கைலாசத்துக்கு போகிறேன்னாரு, இவரும் டிசால்வ் ஆகிட்டாரு. ஸோ அங்கே போயிட்டு திருப்பியும் வர்றார் இல்லையா, அதுதான் சிவபிரபாகர சித்தியோகின்னு சொல்லக்கூடியது. ஸோ அவர் கேரளாவில் நம்ம சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னால் செங்கன்னூர் பகவதி கோயில் இருக்கு இல்லையா, அந்த ஊருக்கு போகிறாரு. ஒருத்தர் வீட்டில் சாப்பாட்டுக்கு கூப்பிட்றாங்க. பாயசம் செங்கன்னூரில் அந்த அம்மா பாயசம் பாயசம் ஒரு வீட்டில் சாப்பிட போகிறார். அப்போ பாயசம் பண்ணியிருக்கா அந்த அம்மா, சொல்கிறா என் பொண்ணு பாம்பேயில் இருக்கா, அவளுக்கு பாயசம்னா உயிர் அப்படின்னு. அதுக்கு என்ன இருக்குது, அந்த பாயசத்தை என்கிட்ட கொடுத்துரு, நான் போய் பாம்பேயில் கொடுத்துருன்னாராம். ஆனால் உன் பொண்ணு வீடு எங்கே இருக்குது பாம்பேயில்னு எனக்கு தெரியாது, அதனால் காட்டுறதுக்கு ஒரு ஆள் அனுப்பு அட்ரஸ் கொடுத்தேன்னு. ஸோ ஒரு பாயசத்தை எடுத்துக்கின்னு ஒரு ஆள் கூட வர்றான், ஒரு மலை மேலே ஏறுறாங்க. மலை மேலே போயிட்டு அந்த ஆள்கிட்ட சொல்கிறாரு, நீ எங்கள் எது வேஷ்டியை பிடிச்சிக்கோன்றாரு. ஆகாசத்தில் பறந்து 10 நிமிஷத்தில் டொயின்னு இவன் சொல்கிற இடத்துல போய் பாம்பேயில் இறங்குறாரு.
Was there any major siddhi he showed to you? Nair. Walking in air, covering distance within no time, appearing at two different places at the same time, do Padmasana in air, floating in air, bathing in boiling water, talking to a deadly snake, staying with me without any food for months in a row. Once Swamiji visited house of famous person in Erimeli named Cherappadu Yogini Amma. She prepared payasam for Swamiji and wished her daughter was also here as she loved payasam. But unfortunately, she was in 100 kilometers away in Bombay. Swamiji said that, I shall give this payasam to her daughter today itself. Yogini Amma gave him a jar of payasam and an assistant to guide him to her daughter's house. Both Swamiji and the assistant walked up to the top of a hill nearby. Swamiji asked the assistant to hold his stick so that both of them could walk through the sky. In a matter of no time, they reached Bombay and Swamiji stayed with the daughter for 1 week before he returned back to the ashrama. Just wait. உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஹார்ட்லி ஒரு கைவிட்டு எண்ணக்கூடிய மகான்களுக்கு தான் தெரியும். எல்லாத்த பற்றியும் நம்ம அனுபவிச்சிருக்கோம், புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு முயற்சிகள் பண்ணியிருக்கோம். அது ஆதாரமாகவும் தெரியும் நமக்கு, இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் இதெல்லாங்கிற மாதிரி நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஜஸ்ட் வெயிட். இந்த உலகத்தையே உலுக்கி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஆன்மீகம் நம்ம செய்ய போகிறோம். உலகத்தையே உலுக்கி எடுக்கிற ஆன்மீகம் நம்ம செய்ய போகிறோம். அதனால் எல்லாருமே இங்கே வருவானுங்க, உலகத்தில் இருக்கிற எல்லோரும் வருவாங்க. அதுக்கு முன்னால் மக்கள் ஆடுமாறு ஆடி அடங்குமாறு அடங்கும் காலத்தை தான் அருள்வொளியின் பூரணத்தை காண முடியும் என்றோம். ஜனங்கள்லாம் ஆடி பாடி கண்ட கண்ட சாமியார்கிட்ட போய் அவங்கெல்லாம் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு ஒரு நல்ல ஆள் மாட்ட மாட்டானான்னு வர்ற காலத்தில் நம்மக்கிட்ட வருவாங்க. அவன் வந்தால் எனக்கு என்ன, வராகிட்டி எனக்கு என்ன, யாரும் நம்பி வந்திருக்காங்களோ அவங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருப்போம், வந்தால் ஓகே வரலன்னா நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. அதனால் இதெல்லாம் நடக்க போகுது, நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் இல்லை மற்றவங்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்கிற 199 பேருக்கு தெரியாத பல விஷயங்கள் எனக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய 36 வாழ்க்கையை நான் தவத்தில் ஈடுபடுத்தியிருக்கேன். 1984 ஐ பீன் ஒன்லி திங்கிங் ஆஃப் காட் அண்ட் ஒர்க்கிங் ஃபார் காட். So, there are more things on the heaven than what you can see on the earth. Oh, Mr. Horatio, Shakespeare, la dialogue varum. Andha mari enakku therinja vishayangal yaarukkume theriyave theriyadhu. Illa oru 10 per periya magaanugalukku therinjirukalam. Avanga neri per ipo physical ah illa. Ipo Paramacharyar theriyum, Kodisami theriyum, Sivaprabhakar Sathyayogi theriyum. Ullala naan paathirukken illa, enakku sambandham irukkiradhunaala avangalala naan paathirukken. Sivaprabhakar Sathyayogi 2-3 thadava paathirukken, Paramacharyar neri thadava paathirukken. இது மாதிரி எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது, காரணங்கள் இருக்குது. ரீசன் எல்லாமே இவ்வளோ பெரிய ஆசிரமத்தை கட்டிட்டு நான் உட்காந்துன்னு இருக்கேன். எவ்வளோ பெரிய ஆசிரமம் கட்டியிருக்கோம் நம்ம. 1000-1500 பேர் தங்குற அளவுக்கு எல்லா வசதியும் பண்ணி 4 டைனிங் ஹாலு, இவ்வளோ பெரிய வசதிகள், இவ்வளோ கோயிலுங்கள்லாம் ஏன் கட்டியிருக்கேன்ற எல்லாம் ஒரு காரண காரியத்தோடு தான் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணியானா அப்போ உனக்கு புரியும். அடுத்த கேள்வி. தங்களது கைலாய யாத்திரையின் போது பத்ரிநாத், கேதார்நாத் போன்ற பழமையான கோவில்களை தாங்கள் தரிசித்த அனுபவம் பற்றி நிறைய அருளுரைகளில் சொல்லியிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் பீகாரில் உள்ள முண்டேஸ்வரி தேவி ஆலயம், மகாராஷ்டிராவில் உள்ள கைலாசா ஆலயம், காட்மண்டுவில் உள்ள பசுபதிநாத் ஆலயம், இந்தோனேஷியாவில் உள்ள பிரம்பானான் ஆலயம் என்ற இந்த ஆலயங்கள் அனைத்தும் மிகவும் பழமை வாய்ந்தவை என்று கூறப்படுகிறது. இவற்றை தரிசித்த அனுபவம் இருக்கிறதா? அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும். எந்த மகானுபாவலும் அந்தரைக்கு நான் வந்தேன்ற மாதிரி எவ்வளோ கோயில் இருக்குது. நம்ம மேஜராக இதெல்லாம் பராமேஸ்வரம் போயிருக்கேன், நான் அம்மா ஜோதிர்லிங்கம் பார்த்துருக்கேன், அம்மா கைலாஸ் பார்த்துருக்கியா, பார்ண தடவை பார்த்துருக்கேன், பத்ரி கேதார் அமர்நாத் முக்திநாத் பசுமை பார்த்துருக்கேன், அம்மா நேரடி தடவை பார்த்துருக்குறேன். இப்படி தான் இருக்கும், அந்த ஊரில் இருக்குது இந்த ஊரில் இருக்குதுன்னா இருக்கட்டும். பின்னா அதை பற்றி அது அவ்வளோ பெரிய விஷயமா இருந்தால் கடவுள் என்ன கொண்டு போயிருப்பாருங்க. சரி, ஐ ட்ராவல் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. நம்ம சொல்கிற இந்தோனேஷியா போயிருக்கேன், எல்லா நாட்டுக்கும் தான் போயிருக்கேன், நான் ஆர்டிக் அண்டார்டிகா கூட போயிருக்கேன். ஸோ அது நிஜமாகவே தேவையாக இருந்தால் கடவுள் காட்டியிருப்பார். அவர் சில கோயில்களை காட்டலைன்னா அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு அர்த்தம்.
அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என்ற நிலையில் இந்த மனித உடல் ஐம்பூதங்களால் ஆனது என்றும் அந்த மனிதன் இயற்கை எய்தும் போது அந்த உடல் அந்த ஐம்பூதங்களிடமே திரும்பி போய் சேர்ந்து விடுகிறது என்றும் தாங்கள் கூறியிருக்கிறீர்கள். அப்படியானால் ஐம்பூதங்களோடு எவ்வித சம்பந்தமும் இல்லாமல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து போன்ற மகான்கள் மரணமடையும் போது அவர்களுடைய உடல் எந்த சக்தியுடன் இணையும்? இது மூணு விதமாக இந்த கேள்விக்கு விடைகள் இருக்கு. ஒன்று வந்து பித்ருலோகத்துக்கு போயிட்டு திருப்பியும் உலகத்துக்கு பழைய கர்ணன் கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்காக, புண்ணிய கர்மா பாவ கர்மன்னு அனுபவிக்கிறதுக்காக வர்றவங்க ஒரு கேட்டகரி. அவங்கெல்லாம் எத்தீரியல் ஸ்பிரிட்ஸ் வாங்க, பித்ருலோகம் போய் டிரான்சிட் லோஞ்ச் மாதிரி அது ஏர்போர்ட்டில் திருப்பியும் நீ வந்தாகணும். ஸோ அதை விட்டுதல். ரெண்டாவது, இந்த உலகத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க தவம் செஞ்சு அவங்க வாழ்கிற காலத்திலேயே அவங்க உடம்பு ஆத்மா ரெண்டையும் தனியாக பிரிச்சுக்குவாங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற போது தான் அது நடக்கும். இந்த ஹோலி ஸ்பிரிட்னுவாங்க, இந்த உடம்புலேருந்து அந்த ஹோலி ஸ்பிரிட் தனியாக போயிடும். அது அந்த மாதிரி உலகத்தில் இந்த இடத்துல ஒரு வெஹிக்கிள் இருக்குது எல்லாருக்கும். அந்த நீல ஜோதி இப்போ உங்களுக்கெல்லாம் இன்னும் வரல, இந்த இடத்துல இருக்காது. அதான் நீல் பிந்து மாதவன்றது, நீல வண்ணம் கண்ணா வாடா அப்படின்னா அதான் இந்த இடத்துல நமக்கு இருக்கார் இல்லையா, இந்த மூணாவது கண், அதுதான் கண்ணன்ன்றது. இந்த இது வந்து கண்ணுன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதில் இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ இந்த கண்ணு தான் நீல வண்ண கண்ணா, நீல் பிந்து மாதவ். யாராவது ஞானிகள் ஆகணும் அந்த நிலையை இருந்தாக்கா அவங்களுக்கு இது ஆக்டிவைஸ் ஆகிடும். இப்போ இந்த நீல ஜோதியை வச்சுக்கிட்டு தே கேன் சிட் இன் ஒன் பிளேஸ் அண்ட் மேக் ஆல் தி ஆஸ்ட்ரல் ட்ராவல்ஸ். 17-14 உலகத்துக்கும் அந்த ப்ளூ கான்ஷியஸ்னஸில் போயிட்டு எல்லா விதமான அனுபவத்தையும் புரிஞ்சிக்கிட்டு திருப்பி இந்த உடம்புக்குள்ளே வெளியே போகிறது உள்ளே வர்றது இப்படி பண்ண முடியும். தியானத்தில் இது பண்ணுறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து இன்னும் தே வாண்ட் டு பேக் ஆஃப், இந்த நீல மணி இருக்கு இல்லையா அது பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ தே வில் நாட் பி ஏபிள் டு யூனோ டை ஆர் கோ எல்ஸ்வேர். இந்த ஆகாச நீளம் கடல் நீளம் அந்த நீளத்து கூட நாமளும் வந்து கலந்துருவோம். வி வில் ஆல்சோ மெர்ஜ் இன் தட் ப்ளூ லைட், ப்ளூ ஓஷன். அதுக்கப்புறம் வி எட்டர்னலி லிவ், வி நெய்தர் கம் நாட் கோ, வி எட்டர்னலி லிவ். இது ஒரு நிலை. அதுக்கடுத்து சில பேர் சும்மாவே உட்காந்துருக்க முடியாது இல்லையா, அவங்களுக்கு ஏதோ வேலை சொல்லணும். அந்த மாதிரி சில பேர் வேலை செய்கிறதுக்காக கேட்பாங்க கடவுள்கிட்ட, ஐ சிம்பிளி டோன்ட் வாண்ட் டு லிவ் லக்ஸூரியஸ்லி, எனக்கு ஏதாவது வேலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ நான் எங்கள்கிட்டயே எவ்வளோ டிவோட்டிஸ் வராங்கன்னு ஏன், அது சும்மா வந்துட்டு இருக்கிற டிவோட்டிஸும் இருப்பாங்க, எனக்கு எதாவது ஒர்க் சொல்லுங்க பாப்பான்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி எவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா, அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுங்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஒரு ஆறு மாதிரி, மலை மாதிரி, இல்லை ஏதாவது ஒரு கோயிலில் இருக்கிற சிலை மாதிரி, இதெல்லாம் ஆகலாம். இல்லை அதை விட பெரிய அடைஞ்சிருந்தாங்கன்னா தே கேன் பிகம் ஏ ஸ்டார் இன் த கேலக்ஸி, தே கேன் பிகம் ஒன் ஆஃப் த 12 சன்ஸ், தே கேன் பிகம் ஒன் இன் த 11 ருத்ரர்கள். அது ரொம்ப பெரிய போச்சு இதெல்லாம், விஷ்ணு ஆகிறது, சங்கரன் ஆகிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய போஸ்ட். அதுக்கு உனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அப்படி இருந்தால் அதெல்லாம் கிடைக்கும். அப்படி இல்லை, இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு கோயில் கட்டுறாங்க இல்லையா, அந்த கோயிலில் உன்னை உட்கார வச்சுருவாங்க. உன் வேலை என்ன, அந்த கோயிலுக்கு வர டிவோட்டிஸுக்கு நல்ல செய்கிறது. அதாவது முருகன் கோயில் இருக்கும், ஆனால் அங்கே இருக்கிறது வந்து பணியாண்டவன் நீ நினைக்க தேவையில்லை. முருகனை கும்பிட்டு பிரான்ச் மேனேஜர் போஸ்ட் அது, அங்கே உட்காந்து அந்த கோயிலுக்கு வர்றவங்க உனக்கு படைப்பாங்க, உனக்கு அபிஷேகம் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, அந்த கோயிலுக்கு வர்ற 1000-2000 பேருக்கு நீ நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. சில பேர் இப்போ துருவம் இருக்கான், அவன் துருவ நட்சத்திரம் ஆகிட்டான். வசிஷ்ட ரிஷி மனைவி அருந்ததி இருந்தா, அவள் அருந்ததி நட்சத்திரம் ஆகிட்டான். மிருகசிரிஷ நட்சத்திரம், ஆருத்ரா நட்சத்திரம், இதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி உலக உயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிடன்னு தே காட் இன் டு லூமினஸ் பாடிஸ் பை காட்ஸ் கிரேஸ் பிகாஸ் ஆஃப் த பெனன் இந்த பிகம் லுமினஸ் பாடி, ஒளி உடம்பு அடைஞ்சிட்டாங்க. அது ரொம்ப ஹை லெவல். இப்படி பல விஷயங்கள் இருக்குது உலகத்தில், ஒளி உடம்பு கிடைக்கிறது கஷ்டம். வள்ளலார் சொல்லுவார், பொன் உடம்பு எனக்காய் பொரிந்திடும் படிக்காய் அப்படின்வார். அது என்ன, கோல்டன் பாடி அது, அது எல்லாருக்கும் கிடைக்கல, வள்ளலார் கிடைச்சதுங்கிற மாதிரி சொல்கிறார். பொன் உடம்பு எனக்காய் பொரிந்திடும் படிப்பு, அது யாருக்கு கிடைக்கும், அல்லும் பகலும் அனவரதமும் நெறிப்பார்க்கு பொன்மேனி உண்டாகும். 24 மணி நேரம் கடவுளையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் காரியத்தினால அந்த பொன்மேனி கிடைக்கலாம், கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
இந்த உலகத்தில் வாழ்கிற போது இதெல்லாம் அச்சீவ் பண்ணிடலாம். நீங்கள் எங்கேயுமே வந்து விசா அப்ளை பண்ணி அமெரிக்கன் எம்பசி வாசலில் க்யூவில் நின்று அப்புறம் போஸ்டிங் வாங்குறதுன்னு தப்பாக நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் தான் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நான் பார்த்தா பேண்ட் போட்டுருக்கேன், ஷர்ட் போட்டு உட்காந்துருக்கேன், மைக்கில் அட்டாச்சுன்னு இருக்கேன். ஆனால் ஐ ஆல்ரெடி ரீச் தட் லெவல். இப்போ நான் ஏற்கனவே இந்த கோயில் சிலையில் இருக்கேன். ஐ ஆல்ரெடி பிகம் காட் அண்ட் தட் இஸ் மை ஃபார்மேட். இந்த கோயில் சிலையில் நான் தான் இருக்கேன். இது எனக்குள்ளுக்கிற ஆத்மா வெங்கடாதிபதி வராக நரசிம்மர் ருத்ர நரசிம்மர் பாதி சிவன் பாதி சக்தி 10 அவதாரங்களும் எனக்குள்ள. இது இஸ் மை ஆத்மஸ்வரூபம். எப்படி கேலண்டரில் கிருஷ்ணர் தேரில் உட்காந்துருப்பார், பசியமே ருத்ரரூபம்னு அவருக்கு பின்னால் நீங்கள் விஸ்வரூபத்தை பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய விஸ்வரூபம் தான் இது. இப்போ இந்த கோயிலில் நீ பார்த்தியானா உன் கண்ணுக்கு வெறும் சிலை தான் தெரியும், ஆனால் அதில் நிஜமாக என்ன இருக்குதுன்னா இதுதாங்குது. பார் பெருமாள் சிலை இருக்கா, சிலைக்கு பக்கத்தில் ஒரு ரெட் மூன் இருக்கா, ரெட் மூன், அந்த ரெட் மூன் தான் என்னுடைய ஆத்மா. பெருமாளுக்குள்ளேயே தான் இருக்குது, பெருமாளுக்கு வெளியும் இருக்குது, இதில் காட்டியிருக்கும் பாரு. ஸோ ஐ பிகம் ஆல்ரெடி எ லுமினஸ் பாடி. இதோ பெருமாளுடைய ஃபேஸ்லேயே நான் தான் இருக்க மாதிரி, பெருமாளுடைய ஃபேஸில் பாருங்கள் ரெட் மூன் இருக்கும். சார் நான் சொல்கிறதெல்லாம் யாருக்குமே புரியாது. நீ எந்த சமையல் வேணாலும் போய் கேட்டுப்பார். அவன் இதெல்லாம் கண்டு என்னை வச்சு நான் வஞ்சகம் பண்ணுறான் பாவம். இன்னொரு படம் கூட இருந்துச்சு அங்கெல்லாம் வச்சுக்கிட்டா வஞ்சகம் நாட் டாச். நீ பார்க்குற ரொம்ப பெரிய பெரிய சாமியாருங்கலாங்கிறானுங்க இல்லையா, டிவியில் வர்றவன் ஜனங்க லட்சக்கணக்கில் போகிறவங்க ஆயிரக்கணக்கில் போகிறவங்க எல்லாம் ஒன்றுமே ஆகலை. சி ஐ ஆம் நவ் த சன் காட். சி நான் ஆல்ரெடி சூரியனில் தான் இருக்கேன். வெள்ளை ட்ரெஸ்ஸில் இருக்கேன்னா ரெண்டு கை விரிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னா என் ஃபேஸ் இருக்கா, என் ஃபேஸிலிருந்து சூரியனுடைய ஒளி கற்றைகள் போய்கிட்டு இருக்கா. ஸோ ஐ ஆம் ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. ஐ ஆல்ரெடி காட் த போஸ்டிங். இதோ இதுதான் என் ஃபேஸ். இதில் சூரியனுடைய ஒளி கற்றைகள் இருப்பார். இதுதான் என்னுடைய ஒயிட் அண்ட் ஒயிட்டு ரெண்டு கை இப்படி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பக்கம் சிவன் ஒரு பக்கம் சக்தி. இது ரெண்டுத்தையும் இணைக்கிற இது இருக்கு இல்லையா, இதுதான் இந்த டாட்டு ப்ளூ டாட்டு. ஸோ இதிலிருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து இங்கே வரலாம். இதுதான் சுவிட்சு. எப்படி எவ்வளோ இதெல்லாம் யார் நம்ப போகிறோம்? நான் சயின்ஸில் தானே உங்களுக்கு காட்டுறேன். ஐ ஆம் ஷோயிங் யூ ப்ரூவிங் யூ த்ரூ யுவர் ஓன் சயின்ஸ். வயிற சொல்லிடலாம், ஆனால் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறேன்ல இப்படிலாம் இருக்குது இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மக்களுக்கு புரியிற காலம் வரும். வருகிற போது அவர் சில்ட்ரன் வில் பி ஹாப்பி. இதெல்லாம் எங்களுக்கு அப்பயே தெரியும் பாபா சொல்லிக்கிறாருன்னு. நாளைக்கு புதுசாக வர்றவனுக்கு என்ன இதை பற்றி இருக்குது, நான் அவனை ஏன் மதிக்கணும்? நான் 37 வருஷமாக இந்த வேலையை செய்கிறேன். இவ்வளோ வருஷமாக வராதவன் பேப்பரில் பார்த்துட்டு டிவியில் பார்த்துட்டு உலகம் அழிகிற நேரத்தில் என்கிட்ட சாகிற காலத்தில் சங்கரா சங்கரான்னு வந்தால் எனக்கு என்ன லீஸ்ட் பதில போட். அப்போ நான் பேசுறது கூட கட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகிற போ கூடி சீக்கிரம் போவோம். அப்பர் சுந்தரர் ஞான சம்பந்தர் மாணிக்கவாசகர் அருணகிரிநாதர் மற்றும் 12 ஆழ்வார்கள் இவர்கள் வாழ்ந்த காலத்தில் இறைவனை போற்றி பாடிய பக்தி இலக்கியத்தைப் போல் அவர்களுக்கு பிந்தைய காலத்தில் வந்த மகான்கள் மட்டுமல்லாமல் தமிழில் புலமை பெற்ற யாராலும் கூட பாட முடியவில்லையே, அதன் காரணம் என்ன? இவர்கள் அனைவருக்கும் கிடைத்த இறையருளைப் போல அதற்கு பிறகு பிந்தைய காலத்தில் வந்த மகான்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ அந்த இறையருள் கிடைக்காதது ஒரு காரணமாக இருக்குமா? பாக்யராஜ் இது ஒரு சினிமா வந்துச்சு, அதில் பாக்யராஜ் கற்புள்ள பெண்கள் பேர் சொல்லுன்னு உடனே நலாயினி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான், யார் சொன்னானா அவனுடைய அம்மா பொண்டாட்டி பொண்ணுங்கள்லாம் கூப்பிட்டு உங்களெல்லாம் கற்பில்லைன்னு இவன் சொல்கிறான்னா. அந்த மாதிரி இருக்காங்க மகன்கள். பரமச்சாரியாருக்கு என்ன கம்மி, ராமசுரஸ்குமார் சாமிக்கு என்ன கம்மி, கோடிசாமிக்கு என்ன கம்மி, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு தெரியலனது மக்களுடைய முட்டாள்தனம். இல்லாமல் ஒன்றும் போகிறதில்லை, எங்கே ஓடிடும்? அழியாத சத்தியம் இருக்குது உலகத்தில். ஸோ அது இருந்து தான் தீரும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களால் முடியல. இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், ஒரு காலத்தில் கல்கி எழுதின சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, அலவோசா இந்த மாதிரிலாம் இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் வரும். ஏன்னா பெரிய பெரிய இதெல்லாம் வரும். இப்போ கூட பொன்னியின் செல்வன் அந்த மாதிரிலாம். இப்போல்லாம் அந்த மாதிரி யாராவது நாவல் எழுதுனா யாருன்னா படிப்பாங்கன்றியா? இப்போல்லாம் புக்கே வாங்குறதில்ல யாரும், எல்லாம் செல்ஃபோன்லேயே மாட்டிக்கினானுங்க.
பழைய காலம் மாதிரி பத்திரிகையே விற்கிறது இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் இது இந்த அரசியல் சம்மந்தமாக கமெண்ட்டுக்கிற ஒரு ஜூனியர் விகடன் டைப்பாக பத்திரிக்கை ஓடுதே தவிர மற்ற பத்திரிகைலாம் இன்றைக்கி வாங்கிறதுக்கு ஆளே கிடையாது. எல்லாருமே இந்த செல்ஃபோனில் நியூஸ் பார்த்துக்கிறாருங்க, செல்ஃபோன்லேயும் எனக்கு வேண்டிய மாதிரி ஏதாவது பார்த்துக்கிறாருங்க. ஸோ தே டோன்ட். ஒரு காலத்தில் ஒரு ட்ராமான்னா சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு ஒரு கோயிலில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு காடா விளக்குன்னுவாங்க. இந்தமாரி பெரிய விளக்கெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அதை போட்டு அவங்க அள்ளி அரசாணி வல்லனாலங்க அதை அந்த கதை இதன்னு சாயந்தரம் 6 7 ஆரம்பித்தாக்கா மறுநாள் காத்தால் வரைக்கும் ஆடிக்கினே இருப்பாங்க. அதில் அந்த ஒவ்வொரு கேரக்டரும் அந்த மாதிரி, ஏன்னா ஜனங்களுக்கு வேறு அவுட்லெட் கிடையாது. அதனால் அந்த மாதிரி உட்காந்து அதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இருந்தது. இப்போ யாராவது அந்த மாதிரி நைட்டெல்லாம் உட்காந்துன்னு பார்ப்பேன் நான், ஏன் சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு காலத்தில் பெரிய பெரிய நாவல்லாம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து குறு நாவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் சிறுகதைகள் வந்துச்சு. சிறுகதை கூட படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பக்க கதைகள்னு வந்துச்சு. ஹோல் ஸ்டோரி ஒரு பக்கத்தில் இருந்தால் இருக்கும், அதை படிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. அதனால் எல்லோரும் துணுக்கில் இறங்கிட்டாங்க. அந்த துணுக்கு கூட படிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இப்போ அந்த சினிமாக்காரங்களை போட்டால் வழியே யாரும் படிக்கவே மாட்டேங்கிறான். ஏதோ ஒரு வகையில் சினிமா நியூஸ் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்கு. நீ அந்த காலத்தில் தீபாவளி மேலே இருப்பார், காஞ்சி பரமாச்சாரியுடைய தீபாவளி செய்தியிலிருந்து ஆரம்பித்து கோயில் கீழெல்லாம் போடுவாங்க. இப்போல்லாம் தீபாவளி மேலே அதெல்லாம் கிடையாது. எல்லாம் சினிமாக்காரங்க, அவங்கள பற்றி தான் இருக்கும். 170 பங்கு அதுதான் இருக்கும். அதனால் மக்களும் மாறிட்டாங்க. ஏன்னா மக்களும் மாறிட்டாங்க, அவங்களுடைய டேஸ்ட்டு கண்டென்ட்டு இதெல்லாம் மாறிப்போச்சு. அண்ட் இன்வால்மெண்ட்டு பிகாஸ் ஆஃப் த டைவர்ஷன் இன் டைம் மேனேஜ்மெண்ட். அவங்க டைம் இருக்குது, அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறதுல இருக்கிற கிக்கு நாலெட்ஜ் அசிமிலேஷனில் கிடையாது. ப்ளஸ் தெர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் நவடேஸ். ஒன்றுமே இல்லாத குட்டி குட்டி பசங்கள்லாம் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு மெசேஜ் அடிச்சுன்னு உட்காந்துருதுங்க இல்லையா? என்ன இந்த ஏஜில் அவங்களுக்கு வேலை இருக்குன்ற பசங்களுக்கு நல்லா யோசனை பண்ணிப்பார். எல்லாம் மாறிப்போச்சு, காலம் மாறிப்போச்சு, மனிதன் மாறிவிட்டான். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். நிலை மாறினால் குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான், தினம் ஜாதியும் பேதமும் கூறுவான், அது வேதம் விதி என்றோதுவான். இதெல்லாம் கண்ணதாசன் பாட்டு எவ்வளோ தத்துவமாக இருக்கிற பாரு. இதெல்லாம் தான் நடக்குது. எங்கள் பாரு மதம் ஜாதி நேர்மை எங்கே இருக்கு இன்னைக்கு? ஏமாத்துறதையே முழு நேர தொழிலாக கொண்டு விட்ட 100க்கு 90 பேர் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ஒரு காலத்தில் ஒரு கவிதை, திசை மாறி போகாதே நெஞ்சே நில் நில் அப்படின்னு. இந்த மாதிரி தப்பான வழியில் போயிட்டுருக்க, நெஞ்சுன்னா ஹார்ட்டு, நில்லு நில்லு. நீ வந்து நல்ல விஷயங்களுக்கு ஆசைப்படாமல் தேவையில்லாத ஒம்பலெல்லாம் ரொம்ப கிக்காக போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஒரு கவிதை அது. அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டே இருக்கு. நோ ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் எனி திங் குட். ஏதர் யுவர் பீப்புள், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் வேஸ்டிங் டைம் ஆர் பாசிங் டைம். பொழுது போனோம், அதுக்காக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தெரிஞ்சே வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போது இது வந்துச்சு, முந்தானத்து தீபாவளி வந்துச்சு. அன்றைக்கி எவ்வளோ பசங்க போய் ட்ரக்கு இன்ஜெக்ஷனு தண்ணி அடிச்சுட்டு பேப்பரில் எத்தனை ஆக்சிடெண்ட்டு, எத்தனை கொலை அன்றைக்கி இது ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க, ஒரே நைட்டில் இறந்தவங்க மெட்ராஸ் சிட்டியில் மொத்தம் 22 பேர். அப்படின்னா வந்துட்டு போகுது உனக்கு. தீபாவளி நைட்டு வீட்டில் உட்காந்து சாமி கும்பிடு, இல்லை டிவி பார் வீட்டில், இதெல்லாம் விட்டு எங்கேயோ போய் இன்ஜெக்ஷனு ட்ரக்கு, அதுக்கப்புறம் நைட்டு 2:30 மணிக்கு ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ணும், அதில் வண்டி வேறு ஓட்டணும். என்ன ஒரு அக்கிரமமான ஒரு காலம். ஏன்னா சின்ன பசங்க, 22 வயசு 23 பசங்கள்லாம் இதுதான் செஞ்சிகிட்டு இருக்கானுங்க. ஸோ எதுவுமே விளங்காத ஒரு காலம். பெரியவங்களும் கண்டுக்க மாட்டேன்றாங்க இல்லையா? இட்ஸ் நாட் பாசிபிள். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா,
குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.